என்னப்பா பேசாம நிக்கிறீங்க? யார் முதல்ல பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன். தேவை யாருக்கோ அவங்கதான் ஆரம்பிக்கணும். அப்படின்னா தேவை உனக்குத்தான். ஏண்டா உன்னை என்னாலேயே பிரிஞ்சிருக்க முடியலையே. உனக்காக நம்ம எல்லாரையும் பறச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வாழ வந்தாலே அந்த வாழ இலைய வாழவுக்கு முன்னாடி தூக்கி எறியலாமாடா. நீங்களே பிரிஞ்சிருக்கீங்களே, அவ இருந்தா என்ன? உங்களை விட அவ வசந்து போயிட்டாளா? மடையா மடையா, பெண்ணுக்குள்ள பெருமையே அதுதான்டா. உப்புக்கு கூட உறவு இருக்காது. ஒரு தாலை கழுத்துல ஏறின உடனே சுகமோ துக்கமோ ஒட்டு புல்லு மாதிரி உடனே ஒட்டிக்கிடுவாங்க. நடந்ததை எல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு வா. அவ அந்த வீட்டுக்குள்ள இருக்காளே, அவளை போ சொல்லுங்க, நான் வரேன். அது அவ வீடு, அங்கதான் இருப்பா. உனக்காக அவ எங்கேயும் போக மாட்டான். நானும் வரமாட்டேன். டேய், எல்லார்கிட்டையும் சொல்ற மாதிரி என்கிட்ட சொல்லாது. எனக்கு நியாயம்னு பட்டா கடவுள் கிட்டே அதை தான் சொல்லுவேன். அப்படியா? ஆமா. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, என் சபதம் தோக்க கூடாது. சரி, யார் ஜெயிக்கிற பாக்கலாம். அந்த பயல எல்லாரையும் நடுத்தரவு கொண்டாந்து நாக்கப்புடிட்டு சாகுற மாதிரி நாலு வார்த்தை கேட்கல. நாலு வார்த்தையா? தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருக்குங்க. அத்தனை கேட்டா தாங்க மாட்டானுடா. அதனாலதான் சொல்றேன், சம்பந்தி தானே அப்படின்னு சும்மா விட்டுறாதீங்க. அவன்டா சம்பந்தி, ஜீவனாம்ச வழக்கு போட்டு அந்த அம்பலத்தை நான் அம்பலத்துக்கு கொண்டு வரல. என் பேரு விஸ்கி வேல் அம்பலம் இல்ல. உட்கார் வரல, எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாகட்டும். இது முன்னிட்டு பேசுற காரியம் இல்ல. முதல்ல அமைதியா பேசு. எப்படி அமைதியா பேசுறது? கட்டின கொண்டாட்டிய விட்டுட்டாவே. அது இருக்கட்டும், அதுக்கு இப்ப என்ன செய்ய சொல்றேன்? நல்ல யோஜனையா இருந்தா சொல்லு, அப்படியே செய்யறேன். என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்ச மாதிரி இருக்கிற சொத்தை அழிச்சுட்டா என்ன செய்யறது? பொண்ணா யாரு? நானா? என்ன பயிரு, என் கல்யாணத்துக்கே நீங்க வரல, அவரை மாப்பிள்ளைன்னு ஏத்துக்கல, இப்ப மட்டும் வரவா? இருமா, அதுதான் பெத்த பாசம். நீ சொல்லுப்பா. உங்க சொத்தை பிரிச்சு எழுதணும். சொத்துக்கு பத்து பேர் இருந்தா பிரிச்சு எழுதலாம், எல்லாத்துக்கும் அவன் ஒருத்தன் தானே. அப்படின்னா என் மகளை சத்திரத்து சொத்துக்கு கையேந்த சொல்றீங்களா? அவையே கையேந்தணும். இனிமே எல்லாரும் இவகிட்ட தானே வந்து நிக்கணும். ஆமா, அந்த அளவுக்கு எல்லா சொத்தையும் வைரத்தோட பாதுகாப்பு இருக்கும்படியா உயிரிழந்து வச்சுட்டேன். என்ன காரியம் செஞ்சுட்டு? இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். நான் நெழல நிக்கிறது, அவர் வெயில வாடுறதா? கூடாது மாமா, கூடாது. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் விருப்பத்தை மீறாது. உன் கால வேணாலும் விடுத்து கேக்குறேன். என்ன மாமா இது? ஆமாமா, இந்த கருப்பையாம்பரம் பரம்பரையில யாரும் ஏழையா பறந்ததாக இருக்கவே கூடாது. ஏன்னா இந்த வீட்டு பெரியவங்க சொத்துக்களை எல்லாம் அடிச்ச பிறகு நான் ஏழையா பிறந்து பட்ட கட்டம் எனக்கு தான் மாத்திரியும். ஏன் பாத்தியம்? ஏன் இஷ்டப்படிதான் செய்தேன். வாங்க வக்கீலே. நமஸ்கார். உயிர் எழுதியாச்சா? எழுதியாச்சு. முக்கியமான கருத்துக்களை மட்டும் படிங்க. சிதம்பரம் அம்பலத்தின் மகன் கருப்பையா அம்பலம் எழுதி வைத்த உயில் என்னவென்றால், என் சுய சம்பாத்தியமான அத்தனை சொத்துக்களையும் மாணிக்கத்திற்கு பிறக்க போகின்ற பிள்ளைக்கே உரிமை என்றும், அது மேஜராகும் வரை அதை பாதுகாக்கும் பொறுப்பு என் மருமகள் வைரத்தைச் சேர்ந்ததென்றும், யாருடைய கட்டாயத்தாலும் தூண்டுதல் இல்லாமலும் சுய நினைவுடனும் நல்ல எண்ணத்துடனும் எழுதி வைக்கிறேன். திருப்தி தானே? ஏமாமா கண் கலங்கறீங்க. ஊர்ல என் மகனுக்கு நானே மதிப்பில்லாம செஞ்சுட்டேன். எழுதுறபடி எல்லாம் சொந்தமாயிருக்கு, ஆனா என் சொத்து வரீங்க பிரார்த்தனை? ஏன்டா வயித்தறிச்சல கலப்புற பாரு? என்னடா ஆச்சு? பிச்சே, இவங்கிட்ட ஒரு வாழை இருந்த ஆடு ஒண்ணு இருந்துச்சு தெரியுமா? ஆமா, இந்த வாழ் இல்லாத ஆடு. அந்த ஆட்டை கொண்டு போய் ரோட்டுல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். ரோட்ல ஒருத்தன் கார்ல வந்துகிட்டு இருந்தான். பக்கத்துல வந்த உடனே அவனு அலறணும். அவன் இறங்கி வந்து ஏன்பா கத்துனீங்க அப்படின்னா, ஆடா பாவி, ஆட்டுக்கு வாழை அளந்துதான் வச்சான், அந்த வாழையும் நீ உன் கார்ல கொண்டு போயிட்டியடா, இப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாழை இருந்த ஆட்டை காட்டி அழுதேன். எங்க ஊர் ஜனங்க கூடிடுவாங்களோன்னு பயந்து அறுந்து போன வாழைக்கு 10 ரூபாய் கொடுத்தான். பேசாம வாங்கிட்டு வர முடியுதானே? மேற்கொண்டு 10 ரூபாய் குடுறான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்டா கேட்ட? உங்களுக்கு நிறைய குடிக்கணும்னு ஆசை, ஒரு வாளுக்கு 10 ரூபா, நாங்க பறி கொடுத்தது 2 வாள் ஆச்சு, 20 ரூபா குடு அப்படின்னு கத்துணும்.
என்னடா இது, ஒரு ஆட்டுக்கு ரெண்டு வாலா? இதே கேள்விதான் அவனும் கேட்டான். அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமோ? அந்த ஆட்டு வயிற்றுக்குள்ள ஒரு குட்டி ஆடு இருக்குது, அதோட வால் ஒண்ணு இருக்குமே, ஆக மொத்தம் ரெண்டு வாலு, 20 ரூபாய் கொடுக்கலாம். நாய், உன்னை என்ன செய்யறோம் பாருன்னு கைய கால ஓங்கின. கார்ல வந்தவர் கலெக்டர், எங்களுக்கு தெரியுமா, அவரு நாங்க நல்லா ஏமாத்தோம் புரிஞ்சுக்கிட்டாரு. ஊர் ஜனங்க எங்க காலையும் கையையும் கட்டி கழுத மாதிரி போங்கன்னு விரட்டிட்டாங்க. அடு, எங்க அம்மாவுக்கு கால் கட்டு போடணும்னு ஆசை, இதை யாராவது பார்த்தா அசிங்கண்டா. அதனால அவுத்து விடுறா. டேய், எங்க பெரியப்பாவும் எனக்கு கால் கட்டு போடணும்னு ஆசைப்படுறாரு. நீ ஒரு வால இருந்து ஆடு வச்சிருக்கியா? யாராவது சைகோம் சிதம்பரம் அம்பலம் வீட்டுல போய் பொண்ணு பாத்துட்டு வாடான்னு சொல்லி இருக்கிறாரு. அத தடுத்து நிறுத்ததுக்கு ஏதாவது யோசனை சொன்னாத்தான் அவுத்து விடுவேன். இவ்வளவுதானே, நாங்க ரோசனை கடலாச்சே, ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடு, கள்ளு குடிக்கலாம். அட பாவி, என்னடா இது, யோசனை கேட்டா கள்ளு கடை கூப்பிடுறீங்க. நான் குடிக்க மாட்டேன். நாங்க குடிக்கிறோம். நீ குடிக்கிற மாதிரி நடி, சட்டையில கள்ளு தண்ணி தெளிச்சுக்க. அது ஏண்டா? அப்பதான் ஒரு குடிகாரனுக்கு என் பொண்ணை குடுக்க மாட்டேன், போங்கடா விரட்டிடுவார். நல்ல யோசனை, வா போலாம். இரு, அவுத்து விடுறா. மூணு பேர் கும்பிடுறாங்களே, அது யார் மாப்பிள? அதானே எங்க மூணு பேர்ல ரெண்டு பேர் பட்ட சாரா அடிச்சிருக்கோம், ஒருத்தன் கள்ளு. ஆமா, அவன் தான் மாப்பிள. எங்க கண்டுபிடிங்க. இவரே தான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் மோப்பம் பிடிச்சாவ. மாமா மாப்பிள்ளே, மூணு பேரும் மாமானா எப்படி? பொண்ணை குடுத்தாதான் மாமா. நீங்க இந்த ஊருக்கு மட்டும் சொல்லிடாதீங்க, அப்புறம் நாங்க பேரோ அலைய ஆரம்பிச்சு. ரொம்ப நல்லதா போச்சு. அம்மா பாவாடு. எங்க ஊர் வழக்கப்படி எல்லாம் வாங்கி ரெடியா வச்சிருக்கோம். சீமை சரக்கு சும்மா விருன்னு ஏழை சாப்பிடுங்க. அப்படியா? ஒரு சின்ன வாத்து முட்டை. வாத்து முட்டை நேத்து விட்டுது, இன்னைக்கு விடல. இந்த மாதிரி மாப்பிள்ள கிடப்பாரு 40 வருஷமா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். 40 வருஷமாவா? அட, எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தேன்னு வச்சுக்கிறீங்களே. அடே அடே, குட்டைக்கு போகும்போது நான் மரவள திரையில நின்னு உங்களை பாத்துருக்கேன். அண்ணல இருந்து இன்ன வரைக்கும் கட்டிக்கிட்டா உங்களதான் கட்டிக்குவேன், இல்லாடி பாலம் கணத்துல விழுந்துருவேன் சொல்லிட்டேன். ரெண்டும் ஒண்ணுதான். இன்னும் ஒரு வருஷத்துல எனக்கு நெருப்புல ஒரு கண்டம், அதுல தப்பிச்சுட்டா நீர்ல ஒரு கண்டம், அதுல நிச்சயமா நான் செத்துருவேன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. ஐயோ, இதோ என் கண்ணு முன்னால நீ தெரியற, பொட்டு இல்லாம பூ இல்லாம வெள்ள புடவை கட்டி, சீ வெள்ள லுங்கி கட்டி இருக்கிற, இத மாதிரி கரடை கொண்டு அங்க இல்ல. ஐயோ பாவாட, உனக்கா இந்த நிலவே. ஐயோ அப்பா, கேட்டீங்களா? செஞ்சனாரா? நான் பெத்த மகளே, பாவாட, உனக்கு இந்த நிலைமை. ஐயோ, உங்களால முடிவுட்டு சீமைச்சாரா நட்டா பட்ட பாவாடை சாவணியில் பாச உருவமாயில்லை, பூவாடை வீதி வரே ஊத்த பருவமா. முட்டையா குடிச்சு முட்டை
ஏண்டாடே இப்ப எனக்கு என்ன பண்ணுவேன் பாய் பாயல மாமா என் கூட வாங்க ஆளுக்கு 100 அடிப்போம் போடா மில்லி பையா சீமைடா சீமை அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா தான் நான் கல்யாணம் செஞ்சுக்கிருவேன். இல்ல எனக்கு கல்யாணமே வேண்டாம். கூட்டிக்கிட்டு வா. அவன் வரமாட்டேன்னு சொன்னான்னா என் மேல ஆணையன்னு சொல்லு போ.